ज्ञानतिमिरांदस्य ज्ञानांजनशलाकया चक्षुरुन्मीलितां येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामीनिति नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्रेयाद्वैतागदाधार श्रीवासदी गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा राम हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा राम राम हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा हरे रामा राम राम हरे हरे। அத்தியாயம் பார்க்க போகிறோம். மீண்டும் ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகத்தை ஒரு முன்னோடியாக வைத்து நாம் இந்த வகுப்பை நடத்தி வருகிறோம். சோ யாருக்கு இந்த புத்தகம் இருக்கோ நீங்க ரிஃபர் பண்ணிக்கலாம், உங்க புத்தகத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனுப்பி விட்டுட்டு தானே ஓகே. நம்ம இன்னைக்கு பதினோராவது அத்தியாயத்துல இருக்கோம். சோ நம்ம இந்த இது வரைக்கும் பார்த்ததை கொஞ்சம் ரீகேப் பண்ணலாம். ஓகே, முதல் அத்தியாயத்தில் என்ன நடக்குது என்பது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அர்ஜுனன் குழப்பம் அடைகிறாரு. ஆமா, அர்ஜுனன் சண்டை போடுவதற்கு குழப்பம் அடைகிறார். இரண்டாவது அத்தியாயத்தில் என்ன நடக்கிறது? நாம் இந்த உடல் அல்ல, ஆன்மா. எஸ், அந்த அடையாளத்தை கிருஷ்ணர் காமிக்கிறார். சோ மூன்றாவது அத்தியாயம் வந்தவுடன் அங்கு என்ன நடக்கிறது? கர்ம யோகாபதி சொல்றாங்க பிரபு, காரியங்களை செய்ய வேண்டும், அது எப்படி செய்ய வேண்டும், இறைவனை மையமாக வைத்து விஷ்ணுவுக்கு செய்யக்கூடிய யாகங்களை நாம் செய்ய வேண்டும் என்று மூன்றாவது அத்தியாயத்தில் இதை பத்தி நாம் பார்த்தோம். நான்காவது அத்தியாயம் வந்தவுடனே எதை பத்தி சொல்கிறார்? உன்னத அறிவு பத்தி. எஸ், அதுல என்ன சொல்லியிருக்காரு? ஒரு முக்கியமான மேட்ரு, இந்த ஞானத்தை எப்படி பெற வேண்டும்? ஒரு குரு குருவின் மூலியமாக பெற வேண்டும். இந்த ஞானம் என்பது ரொம்ப பழமையான ஞானம், எஸ் தொன்மையானது, சொன்னாரு. அதை முடித்தவுடன் நாம் ஐந்தாவது அத்தியாயத்திற்கு போகிறோம். ஐந்தாவது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறார்? பலனும் கர்மயோகத்தை சொல்லிருக்காங்க. பலன் கர்மயோகம். சோ இந்த உலகத்திற்கான சாந்திக்கான வழி, அமைதிக்கான வழி இந்த கீதை அஞ்சாவது அத்தியாயத்துல இருக்கு. அது எத்தனாவது ஸ்லோகம் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? 5.21. எஸ், 5.29 போக்தாராம் யக்ஞ தபசாம். அந்த ஸ்லோகத்தை நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பீஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது முடித்த உடனே ஆறாவது அத்தியாயத்துக்கு போகிறோம். இந்த ஆறாவது அத்தியாயத்தில் எதை பத்தி சொல்லுகிறார் கிருஷ்ணர்? தியானம்.
Yes, தியானம் தியானத்தை செய்யக்கூடிய யோகிகள். சோ இந்த யோகிகள்ல சிறந்த யோகி யார் என்று சொல்கிறார்? இறுதியில சொல்றாரு எஸ் பக்தி யோகிகள் வந்து யோகினாம் அபி சர்வேசாம் என்ற ஸ்லோகத்தில் வந்து பக்தி யோகிகள் சிறந்தவர்கள் என்று சொல்கிறார். இதை சொன்னவுடன் நாம் வந்து ஏழாவது அத்தியாயத்துக்கு போகிறோம். சோ முதல் ஆறு அத்தியாயங்கள் அது வந்து என்ன ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம், என்ன கொடுத்திருந்தோம் அதற்கு தலைப்பு கர்மயோகம். கரெக்டா. சோ நம்மளை பத்தி, அதாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த வழிமுறைகளை பத்தி இந்த முதல் ஆறு அத்தியாயங்கள்ல பார்த்து, இரண்டாம் ஆறு அத்தியாயங்கள் எதை பத்தி குறிக்கும்? பக்தி யோகம். பக்தி யோகத்தை பத்தி குறிக்கும். எஸ் தேங்க்யூ மாதாஜி. பக்தி யோகத்தை பத்தி குறிக்கும். சோ ஏழாவது அத்தியாயம் வந்தவுடன் பகவான் என்ன சொல்கிறார்? எஸ் உன்னத ஞானம், என்னை பத்தி கேளுங்க, பூரணத்தின் ஞானம், என்னை பத்தி கேளு கொஞ்சம் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி எட்டாவது அத்தியாயம் வந்தவுடனே அவர் வந்து என்ன பண்றாரு? ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கிறாரு. அந்த இன்சூரன்ஸ் என்னது? ஒருவன் இறக்கும் போது இறைவனை எண்ணும் போது இறைவனை அடைகிறான். இறக்கும் தருவாயில் அவரை நாம் எண்ணும் பொழுது நாம் அவருடைய இருப்பிடத்தை அடைகிறோம் என்று சொல்கிறார். சேவைகள் அதே சமயத்துல 28ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லா வகையான பலன்கள் அடையக்கூடிய இந்த யாகங்கள் தபங்கள் தானங்கள் புண்ணியங்கள் எதை செய்தாலும் அது அனைத்தும் இந்த பக்தி யோகத்தின் மூலியமாக இந்த பக்தி தொண்டின் மூலியமாக நீங்க பெற முடியும் என்று எட்டாவது அத்தியாயத்தில் சொல்லி ஒன்பதாவது அத்தியாயத்துக்கு போனவுடன் என்ன நடக்கிறது? ஒரு கதவு சொல் பக்தியை பத்தி பகவான் வந்து சொல்லுகிறார். சோ பக்தினா என்ன? நம்ம ஒரு ஸ்லோகத்துல வந்து பார்த்தோம், சிம்பிளா பகவானே நினைத்து. எஸ் அது ஒண்ணு. ஆனா நம்ம வந்து ஒரு ஏன ஒரு பூ அல்லது அது வந்து ஒரு முக்கியமான ஒரு எஸ் அன்பு தேவைப்படுது. சோ அன்புடன் நம்ம செய்யும் பொழுது அது பக்தியாக மாறுகிறது. இதை சொன்னவுடன் அவர் என்ன பண்றாரு? பத்தாவது அத்தியாயத்தில் இந்த இன்சூரன்ஸ் அல்லது இந்த பாஸ்வேர்டு இதை யார் பயன்படுத்துவா? பக்தர்கள் அல்லது அர்ஜுனன் அவருடைய நண்பன் என்று இந்த பத்து அத்தியாயங்கள் பார்த்தோம். இந்த பத்தாவது அத்தியாயத்தில் வந்து பகவான் வந்து அவருடைய புகழாரங்கள் அதாவது அவருடைய சக்திகளை பத்தி ஓரளவிற்கு சொல்லுகின்றார். மாசானாம் மார்க சீர்ஷோகம் என்ற ஒரு ஸ்லோகத்தில் நான் வந்து மாதத்தில் மார்கழியாக இருக்கின்றேன், நான் இமயமலையாக இருக்கின்றேன், நான் வந்து ஓங்காரமாக, இதெல்லாம் நம்ம வந்து இந்த பத்தாவது அத்தியாயத்தில் பார்த்தோம். நான் வந்து இந்த இயற்கையாக இருக்கின்றேன், நான் வந்து இதா இதா அதா என்று சொல்றாரு. சோ இதெல்லாம் சொன்னவுடன் அர்ஜுனன் வந்து இதை கேட்ட உடனே வந்து அவருக்கு வந்து பகவானை ஏத்துக்கொள்கிறார். அர்ஜுனா உவாச்சா பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் என்ற ஸ்லோகத்தை பார்த்தோம். அதே சமயத்தில் இந்த பத்தாவது அத்தியாயத்தில் தான் இந்த சத்து ஸ்லோகி 8, 9, 10, 11 இந்த நாலு ஸ்லோகங்களில் கிருஷ்ணரை பத்தி பக்தர்களை பத்தி அவருக்கு செய்யக்கூடிய பக்தியினால் வரக்கூடிய விளைவுகளை பத்தி இந்த சத்துஸ்லோகி நாலு ஸ்லோகங்களில் நாம் வந்து பார்க்கிறோம். இதை பார்த்தவுடன் இன்றைக்கு வந்து நாம் வந்து 11வது அத்தியாயத்திற்கு போகிறோம். இப்ப 10வது அத்தியாயத்துல அவர் என்ன சொல்றாரு? பக்தனாக இருக்கக்கூடிய நீ என்னுடைய பெருமைகளை பத்தி கேளு அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே வந்து இப்ப வந்து அவர் வந்து அதற்கு ஆதாரத்தை காமிக்க வேண்டும். ஒரு இடத்திற்கு நீங்க வந்து வேலை இன்டர்வியூக்கு போனீங்கன்னா அந்த பாஸ் சொல்றாரு, ஓகேப்பா உன்னோட வேலை கேட்டுக்கிட்டேன், உனக்கு நான் இவ்வளவு சம்பளம் தரேன், எனக்கு வந்து இவ்வளவு இருக்கு, எனக்கு அவ்வளவு இருக்கு, எனக்கு இவ்வளவுலாம் இருக்குன்னு சொன்ன உடனே நீங்க வந்து நம்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க மனசுல வந்து ஒரு அளவு சஞ்சலம் இருக்கும், உண்மையிலேயே இவர் வந்து இப்படிதானா இப்படிதானான்னு. சோ அவர் என்ன பண்றாரு? அவருடைய அந்த ஆபீஸ் அவருடைய ஆபீஸ் அந்த எவ்வளவு பெருசுக்கு இருக்கு, எவ்வளவு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எவ்வளவு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, இதெல்லாம் காட்டினவுடன்
நம்பிக்கை ஓரளவுக்கு இருந்தது, முழுமையாக நம்பிக்கை வருது. இப்ப பகவான் அதைதான் பண்ண போகிறார். இதை முன்னாடி என்ன சொன்னாரோ அதோடு எதையெல்லாம் எதையெல்லாம் சொல்லவில்லையோ அதை அனைத்தையும் வந்து இந்த 11 அத்தியாயத்துல வந்து காமிக்க போகிறார். அது காமிக்கிறது எப்படி காமிக்கிறார் என்பதை வந்து நாம வந்து இந்த 11 அத்தியாயத்தில் இதுதான் வந்து முதல் ஸ்லோகம். அர்ஜுனன் வந்து வினவுகிறார், என்ன சொல்றாரு என்பதை பத்தி நாம வந்து பார்க்கலாம். இது யாராச்சும் படிக்கிறீங்களா ஸ்லோகத்தை? 11.3 ஹரே கிருஷ்ண பிரபு. எஸ் பிரபுஜி, தேங்க் யூ. ஏவம் ஏதத் யதாத் தத்துவம் ஆத்மானம் பரமேஸ்வர கிருஷ்ணும் இச்சாமி தேரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. உத்தம புருஷரே, உன்னத உருவே, நான் தங்களை தங்களுடைய உண்மை நிலையில் என் முன் காண்கின்றேன் என்ற போதிலும் தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர் என்பதை காண நான் விரும்புகின்றேன். உமது அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண நான் ஆவலுடன் உள்ளேன். Thank you, மதஜி. என்ன சொல்றாரு பாருங்க. ஏவம் ஏதத் யதாத் தத்துவம் ஆத்மானம் பரமேஸ்வர த்ரஷ்டும் இச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தமாம். அர்ஜுனன் சொல்றாரு. இது வந்து அர்ஜுனன் வந்து கேக்குறாரு. அதாவது நீங்க பாக்கணும், முதல் அத்தியாயத்தில் தான் வந்து அர்ஜுனன் வந்து எல்லாம் தெரிந்த மாதிரி பேசி கொண்டிருந்தார். அந்த 7வது ஸ்லோகத்திற்கு மேல அவர் வந்து அடங்கி ரொம்ப பணிவாக வந்து அதோட கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிக்கிறார். இப்போ வந்து என்ன கேட்கிறாரு பாருங்க. உத்தம புருஷரே, உனது உரு உன்னத உருவே, நான் தங்களை தங்களுடைய உண்மை நிலையில் என் முன் காண்கிறேன் என்ற போதிலும், அதாவது பகவானை முழுமுதற் கடவுளாக அவர் நேரில் பார்த்து கொண்டு இருந்தாலும் தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி 10வது அத்தியாயத்தில் மேலும் வந்து 8வது அத்தியாயத்தில் அப்புறம் 4வது அத்தியாயத்தில் அதாவது சூரியனுக்கு எப்படி ஞானத்தை கொடுத்தேன் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் சொன்னவுடன் முக்கியமாக இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர் என்பதற்கான நான் என்பதை காண நான் விரும்புகிறேன். அதாவது நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சத்திற்குள் நீங்க எப்படி இருந்து இந்த உங்க சக்தியின் மூலியமாக நீங்க இந்த இதை வந்து நீங்க கட்டுப்படுத்துகிறீர்கள் என்பதை பத்தி நான் காண வேண்டும் சொல்றாரு. கேட்க வேண்டும் கேட்கற நல்லா ஒத்து கவனிக்கும் நீங்க என்பதை காணன்னு சொல்றாரு. என்பதை காண அப்படின்னு சொல்றாரு. அதான் திருஷ்டும் போட்டிருக்கு பாருங்க. திருஷ்டும் இச்சாமி தே ரூபம், அதாவது உங்களுடைய அந்த உன்னதமான டிவைன் ஃபார்மை பார்க்க வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்கிறாரு. சரியான கேள்வி. ஒரு சீடர் என்றால் ஒரு குருநாதர்கிட்ட இதெல்லாம் இருக்குதா என்பது கேட்கும் பொழுது அப்ப அவருடைய அந்த புகழாரங்களை பத்தி கேட்கிறாரு அவர் வந்து. ஆனா வந்து பணிவுடன் கேட்கிறாரு அவர் வந்து. நீ இப்படி காமி, என்ன நீ சொன்னீங்க இதெல்லாம் காமிக்க மாட்டியா அப்படி கேட்கல அவர் வந்து. உத்தம புருஷரே, தெய்வ செய்துன்னு சொல்றாரு பாருங்க. இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்தீர் உள்ளீர் என்பதை நான் காண விரும்புகிறேன். உமது அந்த ஐஸ்வர ரூபத்தைக்கான நான் ஆவலுடன் உள்ளேன் அப்படின்னு வந்து ரொம்ப பணிவா சொல்றாரு. அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து 10வது அத்தியாயத்தில் அவருடைய விபூதிகள் அல்லது அவருடைய புகழாரங்களை பத்தி அனைத்தையும் சொன்ன கிருஷ்ணர் இப்ப அர்ஜுனன் அனைத்தையும் கேட்டு நம்பிக்கை வந்த பிற்பாடு இப்ப சொல்றாரு, சரி எல்லாம் சரிதான் கிருஷ்ணா, நீ சொன்ன வரைக்கும் சரி, இருந்தாலும் எனக்காக நீ வந்து இந்த ரூபத்தை காமிக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு ஆழ்ந்த தாத்பரியத்தை பார்த்தீர்கள். ஆனால் ஒன்று வந்து அர்ஜுனனுக்கு வந்து சந்தேகம் வந்து இல்லை. ஏன்னா அவர் வந்து அந்த 10வது அத்தியாயத்திலே வந்து பரம் பிரம்மா பரம் தாமான்னு சொல்றாரு அவர் வந்து. நீதான் உத்தம புருஷன் சொல்றாரு. இருந்தாலும் மேலே இந்த கேள்விகள் கேட்பதற்கு என்ன காரணம் என்று ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். ஒன்று வந்து
பகவானுடைய பெருமைகளை பத்தி வெளிப்புகுத்துவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம். இரண்டாவது சாமானியர்களை, அதாவது பகவான் சொல்கிறார் அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனு மாஷ்டம் பரம்பாவ அஜானந்த மமபூத்த மகேஸ்வரம், என்னை வந்து இவர்கள்லாம் சாதாரண மனிதர்கள் போல நினைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இவர்களுக்காக அல்லது மற்றவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக முழு முதற் கடவுளாக இருக்கின்றேன் என்ற ஒரு காரணத்திற்காக அவர் இந்த ரூபத்தை காமிக்கின்றார். மூன்றாவது இந்த மாதிரி உண்மையான ரூபத்தை காமிக்க கூடிய பகவான் இவர்தான் பகவான், இந்த ஆறு கல்யாண குணங்களை உடையவர். அப்பொழுது வந்து பகவான் என்றாலே இதையெல்லாம் செய்யக்கூடிய சக்திகள் இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் இதன் மூலியமாக ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக அவருடைய இந்த பெருமையை வந்து வெளிப்படுத்துறாரு. அதே சமயத்துல அவருடைய ஸ்டேட்மெண்ட், நான் இதா இருக்கேன் நான் அதா இருக்கேன்னு சொல்லும் பொழுது அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு இது வந்து அவருக்கு ஒரு தருணம் என்று நம்ம வந்து வைத்துக் கொள்ளலாம். சோ இப்ப வந்து பகவான் வந்து அதை பத்தி தான் வந்து பேச போகிறார். சோ இந்த விஸ்வரூபம் வந்து முக்கியமான ஒரு அத்தியாயம் சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாள் இருக்கும் அவர் சொல்லிட்டே தான் வர்றாரு, யாரும் பார்த்ததே கிடையாது. அவர் என்னதான் சொல்ல வர்றாரு, சொல்றதெல்லாம் புரியுதுன்னு சொல்றோம், ஆனா பார்க்க வேண்டும் அல்லவா. இப்ப அர்ஜுனன் வந்து நம்மளுடைய பிரதிநிதியாக இருந்து இதை அனைத்தையும் பார்த்து அவர் என்ன சொல்றாரு என்பதை வந்து பார்க்கலாம். ஏதாவது 11:7 பத்தி நீங்க கொஞ்சம் படிங்க யாராச்சும். இஹைகஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பஷ்யாத்ய சராசரம் மம தேஹே குடாகேஷய சான்ய த்ரஷ்டும் இச்சசி. அர்ஜுனா, நீ பார்க்க விரும்புபவை அனைத்தையும் எனது இந்த உடலில் உடனடியாக பார். இப்போது நீ விரும்புபவை மட்டுமின்றி எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் காண விரும்புவாயோ அவை அனைத்தையும் இந்த விஸ்வரூபம் உனக்கு காட்டும். அசைகின்றவை அசையாதவை அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக உள்ளன. தேங்க்யூ மத்தாஜி. சோ பகவான் என்றால் அவர் வந்து எல்லாத்தவிடையும் பலம் பலசாலி, எல்லாத்தவிடையும் ஞானவான் அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்ப அவர் சொல்றாரு, இஹைகஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம் பஷ்யா சராச்சரம் மம தேஹே குடாகேஷா யச்சான்யத்ருஷ்டும் இச்சஸ். அர்ஜுனா, நீ பார்க்க விரும்புவை அனைத்தையும் எனது இந்த உடலில் உடனடியாக பார்னு சொல்றாரு. நீங்க பாக்கணும் இல்ல அர்ஜுனா, நீ கேட்டுட்ட போயிட்டு அடுத்த வாரம் வா அர்ஜுனா, அந்த கம்பத்துக்கு வா இல்ல அந்த கிராமத்துக்கு வா, அங்க காமிக்கிறேன்னு சொல்லல. அவர் சொல்றாரு அர்ஜுனன் கேட்பாரா என்பது தயார் பண்ணிட்டு இல்ல அவரு. அர்ஜுனன் கேட்ட மாத்திரமே அவர் சொல்கிறார், எனது இந்த உடலில் உடனடியாக பாரு சொல்றாரு. இப்பொழுதே நீ பார்க்கலாம், நீ வெயிட் பண்ணவே தேவைன்னு சொல்றாரு. இப்போது நீ விரும்பியவை மட்டுமின்றி நீ ஆசைப்பட்டது எது, இதற்கு முன்னாடி வந்து சொன்னார் இல்லையா நீங்க இயற்கையில எப்படி புகுந்திருக்கீங்க என்பதை பத்தி அவர் ஆசைப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் காண விரும்புவாயோ, நடக்கூடிய காலங்களில் என்ன நடக்க போவது என்பதை பற்றியும் இந்த உடலின் மூலியமாக நான் வெளிப்படுத்த போகிறேன். அவை அனைத்தையும் இந்த விஸ்வரூபம் உனக்கு காட்டும் சொல்றாரு. அர்ஜுனன் ஆசைப்பட்டது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, எதிர்காலத்தில் நீ என்ன நடக்கணும் அல்லது என்ன நடக்க வேண்டும் என்று நீ எண்ணுகிறாயோ அதை பத்தி எல்லாம் நான் காமிக்க போகிறேன். அசைகின்றவை அசையாதவை அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக உள்ளன்னு சொல்றாரு. அதாவது எங்கேயுமே போவேனா, இங்கே உட்காந்துரு, நான் இப்பவே என்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கிறேன்னு வந்து பகவான் வந்து இந்த அர்ஜுனனுடைய கேள்விக்கு இணங்க இந்த 7வது ஸ்லோகத்தில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. சோ நீங்க பார்க்கணும் ஒரு ஒரு குறிப்பை நம்ம பார்க்கலாம். இந்த ஜீவராசிகள் என்பவை வந்து மொத்தம் 84,00,000 பிரிவுகள் உள்ளன. அதாவது வந்து மரங்கள், அப்புறம் வந்து பூச்சிகள், அப்புறம் அக்வாட்டிக்ஸ் தண்ணீரில் வாரக்கூடியது, அப்புறம் பறவைகள், அப்புறம் வந்து பீஸ்ட், அப்புறம் ஹியூமன்ஸ், இது எல்லா பிரிவுகளை பத்தியும் 84,00,000 என்றது வந்து சாஸ்திரம் சொல்கிறது.
சோ பகவான் சொல்றாரு எல்லாத்தையும் நீ பார்க்கலாம். சோ அர்ஜுனனுக்கு வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது என்பதை பத்தி அவர் எந்த விஷயத்தில் அவர் வந்து ரொம்ப ஆவலா இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப வந்து அர்ஜுனன் வந்து யுத்த காலத்துல இருக்கும் பொழுது இந்த நியர் ஃபியூச்சர்லயோ இல்ல ஃபியூச்சர்லயோ எந்த ஒரு விஷயத்தின் மேல அவருக்கு வந்து அதிகமா வந்து ஒரு எண்ணம் இருக்கும், இதை நான் பார்க்கணும், சரி இது என்ன நடக்க போகுது தெரியல, அந்த என்னவா இருக்கலாம் அது வந்து? யாருக்காச்சும் தெரியுதா? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் மதஜி, நான் ட்ரை பண்றேன். தாராளமா ட்ரை பண்ணுங்க. இப்ப இந்த சண்டை முடிஞ்சனே யார் யாரெல்லாம் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க? எஸ் கரெக்ட் மதஜி. சோ இப்ப சண்டை நடக்க போகுது, யுத்தத்தின் இறுதியில் யார் யாரெல்லாம் இருப்பா இருக்க மாட்டா என்பது வந்து அவர் மனசுல ஆசை இருந்திருக்கலாம், அந்த ஆசை. சோ அதுதான் பகவான் வந்து இங்க வெளிப்படுத்தி காமிக்கிறார். சோ அடுத்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு பாருங்க, கடவுளை பார்க்க முடியுமா என்று நாம் வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து நாம் வந்து பதிலாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, சோ இந்த ஸ்லோகத்தை யாரும் படிக்கலாம், யாராச்சும் படிங்க. நதுமாம் சக்யசே த்ரஷ்டும் அனேனைவ ஸ்வசசுஷா திவ்யம் ததாமி தே சசு பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். ஆனால் உன்னுடைய தற்போதைய கண்களால் என்னை நீ காண முடியாது, எனவே நான் உனக்கு திவ்யமான கண்களை தருகிறேன், எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். உன்னுடைய தற்போதைய கண்களால் என்னை நீ காண முடியாது, எனவே நான் உனக்கு திவ்யமான கண்களை தருகிறேன், எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு அர்ஜுனன்கிட்ட. அதை என்ன சொல்றாருனாக்கா வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இப்ப கூட சினிமாவுக்கு போறோம், ஒரு தியேட்டருக்கு போறோமா எங்கேயாச்சும் போறோம் சினிமாவுக்கு. அப்ப வந்து ஒரு ஒரு சினிமாவுக்கு நீங்க போக பொழுது ஒரு ஒரு மூவிஸ் வந்து நீங்க வந்து அந்த 3D இஃபெக்ட்ஸ பாக்குறதுக்கு அந்த 3D கண்ணாடின்னு கொடுப்பான். கண்ணாடி கொடுப்பான், கண்ணாடி போட்டுட்டு முடிஞ்சுட்டு அவன்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க அந்த கண்ணாடியை. அந்த கண்ணாடி நீங்க போட்டு பார்க்கும் பொழுது அந்த படத்துடைய இஃபெக்ட்ஸ், அந்த படத்துடைய நல்ல நல்ல காட்சிகள்லாம் வந்து உங்களுக்கு நேரடியா நடக்கிற மாதிரியே தோணும் கண்ணாடி போட்டு பார்க்கும் பொழுது. சோ அதை நீங்க வந்து பார்ப்பதற்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது, அதுதான் அந்த கண்ணாடி. சோ அதே போல பகவான் இங்க சொல்லுகிறார், உன்னுடைய பௌதீக கண்ணால் என்னை நீ காண முடியாது அர்ஜுனா. எப்படி நீ பார்க்க வேண்டும் என்றால் திவ்ய சக்ஷுஸ், அதாவது வந்து திவ்யமான கண்களை உனக்கு அல்லது திவ்யமான கண்கள் உனக்கு தேவைப்படுகிறது அர்ஜுனா, அதை நானே உனக்கு தருகிறேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. சோ பகவானை பார்க்க வேண்டும் என்றால் அந்த திவ்யமான கண்களை வந்து நாம் எப்படி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்றால் பிரம்மசமிதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரேமாந்தன் சுரித்த பக்தி விலோச்சனேனா, பக்தியின் மூலியமாக இந்த கண்களை நாம் அந்த பக்தி என்னும் எண்ணெயின் மூலமாக சுத்தம் படுத்தி பகவானை வந்து நாம் வந்து காண முடியும் என்பதை பத்தி சொல்கிறார். உணரக்கூடியது அல்லது அவரை இந்த மாதிரி நாம் வந்து பார்த்து உணரக்கூடியது கொடுக்கக்கூடியவர்கள் இருவர். ஒன்று வந்து பகவானே வந்து இந்த வலிமையை நம்மளுக்கு கொடுக்கலாம், அல்லது ஒரு ஆன்மீக குருவால் இதை வந்து கொடுக்க முடியும் அவர்களால். ஏனென்றால் அவர்கள் ஞானின தத்துவ தரிசனகா, தரிசனத்தை அல்லது இந்த ஞானிகள் இந்த தரிசனத்தை உணர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, சோ அப்படி இருக்கும் பொழுது பகவான் வந்து இதான் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட, நான் வந்து உனக்கு வந்து திவ்ய சக்ஷு, அதாவது வந்து திவ்யமான கண்கள் உனக்கு தருகிறேன்னு சொல்றாரு. சோ இதே மாதிரி ஒரு கதையை நாம் வந்து பார்க்கலாம். இது வந்து ஏறத்தாழ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை.
இது வந்து ஸ்ரீரங்கத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். என்னவென்றால், அப்ப வந்து சுவாமி ராமானுஜருடைய காலம், அவருடைய காலம் வந்து ஏறத்தாழ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போகணும். அப்ப வந்து அவர் வந்து அவதாரம் பண்ணி சன்னியாசம் வாங்கி ஸ்ரீரங்கத்துல இருக்கிறாரு. ஸ்ரீரங்கத்துக்கு, அதாவது இந்தியாவுக்கு போனவங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த தெரிஞ்சிருக்கலாம், நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய சிட்டி, திருச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த திருச்சியில் வந்து ஒரு தீவு இருக்கு, அந்த தீவிற்கு நடுவில் ஐலண்ட்ல வந்து ஒரு கோயில் இருக்கு, அதுதான் வந்து ஸ்ரீரங்கம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய பெரிய கோயில். உலகிலே வந்து ஆக பெரிய கோவில், வழிபாடு செய்யக்கூடிய கோவில்களில் ஆக பெரிய கோயில் வந்து ஸ்ரீரங்கம், பகவான் பெருமாளுடைய கோயில் தான் அது வந்து. சோ அப்ப வந்து என்ன ஆகுது, வந்து ராமானுஜர் வந்து சன்னியாசி, பெரிய சன்னியாசி. அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்க்க வந்து பல வகையான சீர்திருத்தங்களை வந்து அவர் அப்பொழுதே பண்ணியிருக்கிறார். நீங்க அவர் வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்க்க. சோ அப்படின்னு ராமானுஜர் வந்து அவருடைய சீடர்கள் கூட வந்து அந்த ஸ்ரீரங்கத்துல வந்து வாழ்ந்து கொண்டு வருகிறார். இந்த ஞானத்தை வந்து கொடுக்கிறார். கொடுத்து வந்து ஒரு காட்சியை வந்து பாக்குறாரு. இந்த ஸ்ரீரங்கம் கோவில்ல வெளியில வெளி பிரகாரத்தில் ஒரு காட்சியை பார்க்கின்றார். அதாவது ஒரு ஆண்மகன், உடம்பு நல்ல வலிமையாக இருக்கு, அவர் வந்து மல்யுத்த வீரர் உண்மையிலே அவர் வந்து. அப்ப அவரு என்ன பண்றாரு, அவருடைய மனைவிக்கு குடை பிடித்து, மனைவிக்கு குடை பிடித்து அந்த மனைவியோட முகத்தையே பார்த்து கொண்டு அந்த அழகில் மயங்கி அங்க என்ன நடக்குது என்பதன் கூட தெரியாமல் அப்படியே வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு பெண்ணை பார்த்து, அவரோட மனைவி தான், அந்த பெண்ணின் மேல இருக்கக்கூடிய அந்த மோகத்தினால் சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அப்படியே வந்து அவருக்கு அந்த வீதியில் நடந்து வர்றாரு. அந்த மனைவி இருக்கிறாங்க, அந்த மனைவியை பார்த்துக்கிட்டே அந்த மோகத்தில் நடந்து வருகிறார். இதை சுவாமி ராமானுஜர் பாக்குறாரு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்கும்போது உடனே அந்த மனிதர் நிப்பாட்டுறாரு. அவருடைய பேர் வந்து தனுர்தாசன், தமிழ் வந்து பிள்ளை உருங்கா வெள்ளிதாசர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவர் நிப்பாட்டின உடனே அப்புறம் கேக்குறாரு, ஏம்பா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, ஒரு பெண்ணுடைய கண்ணை, அதுவும் சன்னியாசிதான் நான் இங்கெல்லாம் இருக்கோம், இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாமல், அதாவது வந்து கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமே இல்லாமல் அதையே பார்த்துக்கிட்டு போறிய, இது என்னப்பான்னு கேட்கும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு, அந்த மல்யுத்தர், அந்த தனுர்தாசர் சொல்றாரு, சுவாமி இந்த உலகத்திலே என்னுடைய மனைவியின் கண்களை விட அழகானது எதுவுமே கிடையாது. சொல்றாரு பாருங்க, உலகத்திலேயே என் மனைவியோட கண்களைய விட வேற எதுவுமே அழகான விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாரு. நீங்க மட்டும் இதை விட அழகான ஓர் விஷயத்தை நீங்க காமித்தீர்களானால் நான் உடனடியாக உங்க சீடனாக ஆகிறேன், நானும் என் மனைவி உங்க சீடனாக ஆகிறோம், இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு வந்து ராமானுஜர் கேட்கிறாரு. கேட்ட உடனே சொல்றாரு, சரி இதை விட அழகான ஓர் விஷயத்தை நான் உனக்கு காமிக்கிறேன், அதை பார்த்தவுடன் கண்டிப்பாக நீ வந்து மனதை மாத்திக்குவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த வெளியில இருந்து அந்த கோவிலுக்கு உள்ள கூட்டிட்டு போறாரு. ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள, கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயில், அது வந்து 7 பிரகாரங்கள் இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயிலு உள்ளுக்கு போனோன்னு மூலஸ்தானத்துக்கு போறாரு. பகவான் வந்து கர்ப்பகிரகத்தில் வந்து அழகா வந்து படுத்திருக்கிறாரு. அங்க வந்து ரங்கநாதன் வந்து படுத்திருப்பாரு, பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய. அங்க போன உடனே ராமானுஜர் சொல்றாரு, பகவானே எப்படி நீங்கள் அர்ஜுனனுக்கு அந்த திவ்ய சக்ஷுசை கொடுத்தீர்களோ அதே போல இந்த மனிதனுக்கும் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று ராமானுஜர் வந்து பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறாரு. அதன் பிரகாரம் அந்த தனுர்தாசன், பிள்ளை உலகா வில்லிதாசர் உடனடியாக பகவானுடைய ரூபத்தை பார்த்தவுடன் அந்த அழகில் மயங்கி உடனடியாக ராமானுஜருடைய சீடர்களா ஆகி ரெண்டு பேரும் அவர்கள் வந்து அந்த கோயில்ல வந்து சேவை பண்ணாங்க என்பதை வந்து அந்த அவருடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து படிச்சு பார்க்கலாம். சோ இந்த திவ்ய சக்ஷுஸ் வந்து பகவானும் கொடுக்கலாம், பகவானுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தூய பக்தர்களாலும் கொடுக்க முடியும் என்பதை வந்து பார்க்கலாம். சோ இந்த பகவான் சொல்றாரு, இந்த விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு உனக்கு வந்து திவ்யமான கண்கள் தேவை அப்படின்னு சொல்லி அந்த ரூபத்தை காமிக்கிறார். அந்த ரூபத்தில் என்னென்ன தெரிகிறது என்பதை பத்தி நாம் வந்து இங்க பார்க்கலாம். ஓகே, இது கொஞ்சம் படிங்க.
அநேக வக்த்ர நாயனம் அநேக திவ்ய தர்சனம் அநேக திவ்ய பரணம் திவ்ய நேகோத்ய தாய யுதம் திவ்ய மல்யம்பர தரம் திவ்ய கணனுலேபனம் சர்வ சர்ய மாய தேவம் ஆனந்தம் விஸ்வதோ முகம். அந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களையும் அநேக வாய்களையும் அநேக அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனர் கண்டார். பற்பல தெய்வீகமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த ரூபம் திவ்யமான ஆயுதங்கள் பலவற்றை தங்கியிருந்தது. தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசனை பொருட்கள் பூசப்பட்டிருந்தது. அவை அனைத்தும் அற்புதமாக பிரகாசமாக எல்லையற்றதாக எங்கும் பரவி காணப்பட்டது. தேங்க்யூ மாதாஜி. நீங்க பாருங்க சொல்றாரு பாருங்க, அநேக பக்த நயனம் அநேக அற்புத தர்சனம் அநேக திவ்யா வரணம் திவ்யா நோக்கே தயாத்யுதம். இந்த அநேகான்ற வார்த்தை நீங்க பாசாமிஷால பாக்கலாமா, வெரைட்டிஸ் வேற வேற வகையான விஷயங்கள் அப்படின்னு பாக்க அநேகான் வார்த்தை அதான் சொல்றாங்க. திவ்ய மால்யாம்பர தரம் திவ்ய கந்தானுபிலே கந்தானுலேபனம் சர்வச்சாரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். அந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களையும் அநேக வாய்களையும் அநேக அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனர் கண்டார். பற்பல தெய்வீகமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த ரூபம் திவ்யமான ஆயுதங்கள் பலவற்றை தாங்கி இருந்தது. தெய்வீகமான மாலைகள் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசனை பொருட்கள் பூசப்பட்டிருந்தது. அவை அனைத்தும் அற்புதமான பிரகாசமான எல்லையற்றதாக எங்கும் பரவி காணப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ நீங்க பாருங்க, பகவான் வந்து அந்த ரூபத்தை காமிக்கிறாரு, உடனே காமிக்கிறாரு, போயிட்டு நாளைக்கு வா நாளானைக்கு வா அதெல்லாம் சொல்லாம உடனடியாக அந்த ரூபத்தை அவர் வந்து அர்ஜுனனுக்கு காமிக்கும் பொழுது இதையெல்லாம் வந்து அர்ஜுனன் வந்து பாக்குறாரு. இதையெல்லாம் வந்து அர்ஜுனன் வந்து பாக்குறாரு. அர்ஜுனன் பார்த்த உடனே வந்து இங்க என்ன ஆகுதுனாக்கா வந்து பல வகையான வெவ்வேறு ரூபங்களை வந்து அர்ஜுனன் வந்து காண்றாரு. இந்த அழகான மாலைகள் அழகான உடைகள் இது அனைத்தும் வந்து அர்ஜுனன் வந்து இங்க பாக்குறாரு. சோ இதெல்லாம் பார்த்தவுடன் அடுத்து என்ன பார்க்கிறார் என்பதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே 11.13 இது யாராச்சும் படிங்க. நான் படிக்கிறேன் பிரபு. தைத்ராகஸ்தம் ஜகத் விமுச்சசனம் பிரவிபக்தம் அநேகதா அபஸ்யத் தேவ தேவசிய ஷரீர பாண்டவஸ்ததா. அச்சமயத்தில் இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரங்களாக பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்வதாரங்களை எல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனரால் காண முடிந்தது. மேலும் வந்து தத்ரைக ஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம் பிரவிபக்தம் அநேகதா அபஸ்ய தேவ தேவஸ்ய சரீரே பாண்டவஸ்ததா. அச்சமயத்தில் இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரங்களாக பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்களை எல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடியுது. அதாவது வந்து பல விஷயத்தை வந்து அர்ஜுனனால் வந்து ஒரே இடத்தில் வந்து பாக்குறாரு. ஒரே இடத்தை இருந்துட்டு இதெல்லாமே கிருஷ்ணர் காமிக்கிறாரு. அவர் சொல்றாரு பாருங்க, இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரங்களாக பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்களை எல்லாம், அதாவது வந்து அவருடைய பெருமைகளை எல்லாம் அவருடைய விபூதிகளை எல்லாம் வந்து இங்க காமிக்கிறார் என்று இங்க சொல்றாரு வந்து பாக்குறவங்க வந்து. இதை பார்த்தவுடன் அடுத்து என்ன பாக்குறாரு அர்ஜுனன் அப்படின்னு என்பதை நாம வந்து இங்க பார்க்கலாம். ஓகே, இதை படி யாராச்சும். பஷ்யாமி தேவாம்ஸ் தேவாம்ஸ் தவ தேவ தேஹே சர்வாம்ஸ் ததா பூத விசேஷ சங்கான்
பிரம்மாணம் ஹீஷம் கமலாசனஸ்தம் ருஷிம்ச ச சர்வான் உரகாம் சதிவ்யான். அர்ஜுனர் கூறினார், எனது அன்பிற்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கிறேன். தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர், சிவபெருமான், பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கிறேன். வேற என்ன பாக்குறாரு அர்ஜுனன் நம்ம பார்க்கலாம். அர்ஜுனா உவாச்ச, பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதே சர்வாம்ஸ்ததா பூத விசேஷ சங்கன் பிரம்மாணாம் ஈஷம் கமலாசனஸ்தம் ரிஷிம்ச்ச சர்வான் புராகம்ச்ச திவ்யன். அர்ஜுனன் கூறினான், எனது அன்புக்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கிறேன் சொல்றாரு. நிறைய விஷயத்தை நான் வந்து பாக்குறேன் இந்த உடலில் அப்படின்னு சொல்றேன். அதோட சேர்ந்து தாமரை மரணில் உள்ள பிரம்மதேவர், சிவபெருமான், பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கிறேன். அதாவது வந்து சிறந்த சிறந்த, அதாவது வந்து உயர்ந்த, ரொம்ப உயர்வாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் வந்து இந்த ரூபத்தில் நான் பார்க்கிறேன் என்று சொல்றாரு அர்ஜுனன். இதை சொன்னவுடன் அடுத்த என்ன சொல்றார், அடுத்து என்ன சொல்றாரு என்பதை பார்க்கலாம். 23வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். இதை படிங்க யாராச்சும். ரூபம் மகத்தே பஹி வக்ஷித்ர நேத்ரம் மகாபாஹோ பஹி பாஹிரு பாதம் பஹுதரம் வலிமையான புஜங்களை உடையவரே, உமது பற்பல முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பற்கள் பயங்கரமான பற்களை கண்டு தேவர்கள் உட்பட உலகில் உள்ள அனைவரும் குழம்பியுள்ளனர். அவர்களைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன். ரூபம் மகத்தே பஹு வக்ர நேத்ரம் மகாபாஹோ பஹு பஹூரு பாதம் பாஹூதரம் பஹூதம்ஸ்த்ரகரலம் த்ருஷ்வலோகா ப்ரவ்யாதிதஸ்ததாஹம். வலிமையான புயங்களை உடையவரே, உமது பற்பல முகங்கள், நிறைய பாக்குறாரு, கண்கள், அதான் வந்து வேதத்தில் படிக்கும் போது சொல்லுவாங்க சஹஸ்ர சீர்ஷா புருஷா, ஆயிரம் தலைகளை உடையக்கூடியவர் பகவானை பத்தி பொழுது பேசுவாங்க புருஷ சுத்தத்துல. அதான் சொல்றாங்க பற்பர முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பற்பல பயங்கரமான பற்களை கண்டு தேவர்கள் உட்பட உலகில் அனைவரும் குழம்பியுள்ளனர். அவர்களை போலவே நானும் குழம்பியுள்ளேன். இதற்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, நல்ல வாசனையா இருந்துச்சு, நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாரு, நல்ல மாலைகள் போட்டிருந்தாரு. அதற்கப்புறம் வந்து சிறந்த சிறந்த மனிதர்கள் எல்லாம், மன்னிக்கவும், சிறந்த சிறந்த நபர்களை எல்லாம் பிரம்மதேவர் அப்படின்னு முனி ரிஷிகள் முனிமார்கள் எல்லாத்தையும் வந்து அங்க பாக்குறாரு. அதெல்லாம் பார்த்தவுடன் இங்க அடுத்து வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் பயங்கரமாக ஆகுது அவருடைய ரூபங்கள். அவருடைய பல்லை பார்க்க பயங்கரமாக இருக்கிறது, அவருடைய உருவத்தை பார்க்கறதே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு. இதையெல்லாம் பார்த்தவுடன் அர்ஜுனன் வந்து 26லும் 27லும் என்ன சொல்றாரு என்பதை பார்க்கலாம். ஓகே, படிங்க யாராச்சும். படிக்கிறீங்களா யாராச்சும்? ட்ரை பண்ணுங்க. அர்ஜுன், ராகேஷ், படிக்கிறீங்களா யாராச்சும்? சங்கை பீஷ்ம த்ரோண சதபுத்ராஸ் ததசோ சஹஸ்மதியர் அபியோத முக்கிய. அப்புறம் இது வக்தராணி தே தவரமான விஷந்தி தம்ஸ்ட்ரக்கராளானி பயானகனி கேஷித் விலக்னா
தசநந்தரேஷு சந்திர சாந்தி சுனிர்தை உத்மங்கை தனது கூட்டத்தை சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரரின் எல்லா புத்திரர்கள் பீஷ்மர் துரோணர் கர்ணன் மற்றும் நமது முக்கிய வீரர்களும் உம்முடைய வாய்க்குள்ளே விரைந்து நுழைகின்றனர். அவர்களில் சிலர் உமது பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதையும் நான் காண்கிறேன். அமிச்சாத்வம் திருதராஷ்டிரஸ்ய புத்ரா சர்வே சஹைவவாணி பால சங்கை பீஷ்மோ துரோணா சூத புத்ர ஸ்தௌசௌ சஹஸ்மதியை அபி யுத்தோக்யை வக்த்ராணி தே த்வரமான விஷந்தி தம்ஸ்த்ரா கராலனி பயானகாணி கிசித் விலக்னா நசானந்தரேஷு சந்திருஷ்யந்தே சுமைதே புத்தமங்கை. தனது கூட்டத்தை சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரரின் எல்லா புத்திரர்களும் பீஷ்மர் துரோணர் கர்ணன் மற்றும் நமது முக்கிய வீரர்களும் உம்முடைய வாய்க்குள்ளே விரைந்து நுழைகின்றனர். அவர்களிலே சிலர் உமது பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதை நான் காண்கிறேன். நீங்க யோசிக்கணும் என்ன சொல்றாரு பாருங்க. பற்களுக்கு இடையே நசுக்கப்படுகிறது என்றால் அந்த அர்ஜுனன் இந்த பீஷ்மர் இந்த துரோணர்லாம் வந்து ரொம்ப உயரமாக இருப்பார்கள். அவர்கள் வந்து குறைந்தது வந்து ஒரு 6 அடி 7 அடிக்கு மேலே இருப்பாங்க. அப்ப வந்து ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்துற அர்ஜுனன் வந்து இவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து உங்களுடைய பல்லில் நசுக்கப்படுவதை பாக்குறது. இப்ப நம்ம பல்லில வந்து கருமை வந்து நசுக்கி சாப்பிடறோம் இல்லையா, நம்ம உடம்பு எவ்வளவு பரிசுக்கு இருக்கு கரும்பு எவ்வளவு பெருசு இருக்கு. சோ இவ்வளவு பெரிதா இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த பீஷ்மர் துரோணர் கர்ணன் இவர்கள் எல்லாம் இவர்களை போலவே நசுக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த விஸ்வரூபத்துடைய அளவு எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்று நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் இங்க சொல்லக்கூடிய விஷயத்துடைய தாத்பரியம் என்னவென்றால் தனது கூட்டத்தை சேர்ந்த மன்னர்களுடன் திருதராசரின் எல்லா புத்திரர்கள் பீஷ்மர் துரோண கர்ணன் மற்றும் நமது முக்கிய வீரர்கள் உம்முடைய வாய்க்குள்ளே விரைந்து நுழைகின்றன. அப்படின்னா என்ன, கீதை வந்து 5 தத்துவத்தை பத்தி சொல்லுகிறது. அதில் ஒன்று வந்து கால தத்துவம், காலத்தால் எல்லாமே வந்து அழிக்கப்படுகிறது என்பதை வந்து நாம் நிறையவே பார்த்துட்டு வரோம் அந்த கீதையில. சோ இதுல என்ன சொல்றாருன்னாக்கா வந்து இந்த கால தத்துவத்தின் மூலியமாக இவர்கள் அனைவரும் எதிர்காலத்தில் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு வந்து விஸ்வரூபத்தின் மூலியமாக சொல்றாரு. அப்படின்னாக்கா வந்து இதுல யாரு ஜெயிக்க போறா என்பதை வந்து இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். யாரு ஜெயிக்க போறா இந்த ஸ்லோகத்தில் பிரகாரம் புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா? பாண்டவர்கள். ஏன்னா வந்து என்ன சொல்றாரு, எதிராளிகள் முக்கியமான எல்லாருமே வந்து உன்னுடைய பற்களால் நசுக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த கால தத்துவத்தின் ரூபமாக இவர்கள் அனைவரும் கண்டிப்பாக வந்து மரணம் அடைய போகிறார்கள். அப்ப வந்து அர்ஜுனனுடைய பக்கம் அதாவது பாண்டவர்கள் தான் இதை வந்து வெற்றி அடைய போகிறார்கள் என்று வந்து இந்த ஸ்லோகம் வந்து கொஞ்சம் சூழ்ச்சி காமிக்கிறது நம்மளுக்கு வந்து. சோ இந்த ஸ்லோகத்தில் வந்து பகவான் வந்து அதான் வந்து பிரபுபாத சொல்றது உண்டு, இறைவன் என்பவர் வந்து நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அவர் வந்து இறைவனாக இருக்கின்றார், நம்பிக்கை அல்லாதவர்கள் அவர்களுக்கு வந்து அவர் மரணமாக வருகின்றார் என்று சொல்கிறார். ஏனென்றால் இந்த கால தத்துவமாக இருக்கக்கூடியவர் வந்து பகவான் தான் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறேன். சோ இந்த காலத்தின் அடிப்படையாக இவர்கள் அனைவரையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று பகவான் சொல்லி அதற்கப்புறம் என்ன சொல்கிறார் என்பதை வந்து பார்க்கலாம். தேவர்களின் இறைவனே, உக்கிரமான ரூபமே, தங்களை யார் என்பதை தயவு செய்து எனக்கு கூறும் சொல்றாரு. இதற்கு முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்த அர்ஜுனன் இப்ப வந்து அவருடைய டோனே மாறிச்சு பாருங்க. அப்படின்னு சொல்றாங்க, துவம் பவான் அப்படின்னாக்கா வந்து அன்டு யூ, தயவு செய்து, தயவு செய்து எனக்கு கூறும், உமக்கு எனது வணக்கங்கள். நம்ம கூட சாதாரணமா பேசிட்டு இருக்கிறது திடீர்னு வந்து அவர் பெரிய பிரைம் மினிஸ்டரா இல்ல யாராச்சும் தெரிஞ்சா நம்ம எப்படி திடீர்னு பயம் மரியாதை வரையா அந்த மாதிரி அர்ஜுனன் பேசுறாரு. என்னிடம் கருணை காட்டும்,
தாங்களே ஆதி புருஷர் உங்களது நோக்கம் என்ன என்பதை அறியாததால் அதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதாவது வந்து இந்த விஸ்வரூபத்தின் மூலமாக நிறைய விஷயத்தை நான் பார்க்கிறேன். முக்கியமாக இதற்கு முன்னாடி உங்களுடைய பட்களால் அல்லது பல பேர் வந்து கொல்லப்படுவது பயங்கரமான ரூபத்தை நான் வந்து பார்க்கிறேன். இதையெல்லாம் என்னத்தை குறிக்கிறது என்பதை பத்தி நீங்க சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது பகவான் இதற்கும் விளக்கத்தை கொடுக்கிறார். இதை படிங்க யாராச்சும். புருஷோத்தமரான முழு முதல் கடவுள் கூறினார், காலம் நான் உலகங்களை அழிப்பவற்றில் மிக பெரியவன். எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களை தவிர பாண்டவர்கள் இரு தரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவர். பகவான் வந்து இங்க சொல்றாரு, ஸ்ரீ பகவான் வாச்ச காலோ அஸ்மி லோக ஷயா கிருத் பிரவர்தோ லோகான் சமாஹர்த்தும் மிக பிரவர்த்தா அர்த்தே பவிஷ்யந்தி சர்வே ஏ அவிஸ்தித்தா பிராதி அனிகேஷு யோதா. சோ நீ யாருன்னு அர்ஜுன் கேட்கும் போதே இந்த ரூபத்தில் நான் பாக்குற கோலம் வந்து என்ன, நீ யார், உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்கும் பொழுது நான் காலம் அழிப்பதற்காக வருகிறேன், பாண்டவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் இதில் வந்து அழிந்து போகிறார்கள் என்பதை பத்தி இந்த ஸ்லோகத்தை வந்து காமிக்கிறார். இத சொன்ன உடனே 33வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு என்பதை பார்க்கலாம். ஓகே, இத படிங்க யாராச்சும். ட்ரை பண்ணுங்க. தஷ்மாத் இத்வம் உத்திஷ்ட யஷோ லபஷ்வ ஜித்வா சத்ருன் பூங்கிஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம் மயை வைதே நிஹதா பூர்வம் ஏவ நிமித்த மாத்திரம் பவ ஷவ்ய சாஷின். எனவே எழுந்து போரிட தயாராகு, உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே ஷவ்ய சாஷியோ போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. தஸ்மாத்வம் உதிஷ்ட யசோ லபஸ்வா ஜீத்வம் சத்ருன் புங்ஷ்வா ராஜ்யம் சம்ருதம் மயாய் வைத்தே நிஹதா பூர்வம் ஏவா நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சி. எனவே எழுந்து போரிட தயாராக இருக்கு, சண்டை போட சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு சரி என்ன நடக்க போதுன்னு காமிச்சிட்டேன், எந்த சண்டை போடு, உன்னது அதிக உன்னது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணம் அழிந்து மரணத்தை கண்டு விட்டன. காலத்தின் மூலியமாக காமிச்சிட்டார். எனவே சவ்யசாட்சியே, சவ்யசாட்சி தான் வந்து அவருடைய வில்லால வந்து அவர் ரொம்ப வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட், ரொம்ப ரொம்ப திறமசாலி அவருடைய வில்லை பாய்க்கிறது. ஒன்னொன்னு வந்து ரெண்டு கைகளாலும் வந்து அவரால் போர் தொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து சவ்யசாட்சி நடத்தினேன் அர்ஜுனன் குறிக்கிறார். எனவே சவ்யசாட்சியே போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக, நீ வந்து இந்த போரில் ஓர் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான், காரணம் நீ கிடையாது. ஏனென்றால் நான் தான் அனைத்திற்கும் காரணம் என்று பகவான் இதனால் இது வரைக்கும் சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து 45 இந்த ஸ்லோகத்தை யாராச்சும் படிங்க. அதிருஷ்ட பூர்வம் ஸ்ருஷிதோஷ் ஸ்மி திருஷ்டவா பயேன சப்ரவித்யம் மனோமே தத் ஏவ மே தர்ஷய தேவரூபம் பிரசித தேவேஷ ஜெகநிவாச. இதுவரை நான் என்றுமே கண்டித்திராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழம்புகிறது. எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக. Thank you, Mataji.
अदृष्टपूर्वं कृषितो अस्मिन् दृष्ट्वा भयेन च प्रज्ञातितं मनो मे तत्त्वेव मे दर्शय देवरूपं प्रसीद देवे स जगन्निवास इदुवरे नान् என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே மகிழ்ச்சினா வந்து முன்னாடி பார்த்தார்ல ஆரம்பத்துல நல்ல வாசனைகள் உடைகள் அது. ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழம்புகிறது. ஒரு பிற்பாடு அந்த செகண்ட் பார்ட்ல பார்க்கும் போது அதை பார்த்து இவர் வந்து பயப்படுறாரு. எனவே தேவர்களின் இறைவனே அகிலத்தின் அடைகளமே என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் இங்க நீங்க வந்து பார்க்கலாம். கிருஷ்ணருடைய நான்கு கரங்கள் கொண்ட ரூபம், கிருஷ்ணருடைய இரண்டு கரங்கள் கொண்ட ரூபம். கிருஷ்ணர் அவரது உண்மையான உருவில் கண்டபோது அர்ஜுனன் கூறினார், ஜனார்தனா மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தை கண்டு எனது மனம் தற்போது அமைதி அடைந்துள்ளது. நான் எனது சுய இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன் சொல்றாரு. அதாவது வந்து இந்த அழகான ரூபம் வந்து கிருஷ்ணர் ரெண்டு கைகள் இருக்கக்கூடிய இந்த ரூபத்தைன்னா ஆரம்பத்துல வந்து அவர் அப்படித்தான் இருந்தாரு. அர்ஜுனன் கேட்ட உடனே விஸ்வரூபத்தை காமித்தார். விஸ்வரூபத்தை காமித்த உடனே நான்கு கரங்கள் உடைய இந்த ரூபத்தை வந்து காமிக்கிறாரு. இது வந்து 46வது ஸ்லோகத்தில் நீங்க வந்து கீதை இருக்கிறவர்கள் வந்து இதை படிச்சு பார்த்துக்கலாம். நீங்க வந்து 46வது ஸ்லோகம். அப்புறம் வந்து திருப்பியும் அந்த பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு வந்து பழைய கிருஷ்ணருடைய ரூபம் அந்த ஷாம சுந்தரன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அந்த ரூபத்தை காமிக்க சொல்றாரு. சோ அப்ப வந்து பகவான் இதை வெளிப்படுத்தும் பொழுது அர்ஜுனன் இதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இதை பத்தி நீங்க வந்து 50வது ஸ்லோகத்தில் நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கலாம். சோ இதான் வந்து பகவான் சொல்றாரு. அப்ப வந்து சாட்சியே காமிச்சிட்டாரு. அவரு என்னென்ன பெருமையெல்லாம் சொன்னார் இல்லையா, இதுக்கு முன்னாடி சொன்னாருனா அது இதுன்னு அதையும் காமிச்சாரு, அதுக்கு மேலையும் காமிச்சாரு. அர்ஜுனனால அது ஜீர்ணிக்க முடியாதே காமிச்சிட்டாரு. காமிச்ச உடனே அர்ஜுனன் திருப்பியும் வந்து அவர் சுய ரூபத்தை காமிக்கும் பொழுது சொல்லும் பொழுது கிருஷ்ணன் ரூபத்தை காமிக்கிறார். அப்படி காமித்த உடனே அப்புறம் வந்து பகவான் வந்து இந்த பக்தியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல இது படிக்கலாம், யாராச்சும் படிங்க. 54 பக்தியா தவனன்யா சக்ய அகம் ஏவம் விதோ அர்ஜுன ஞாதும் த்ரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டம் ச பரந்தய. எனதன்பு அர்ஜுனா, உன்முன் நிற்கும் என்னை களப்பற்ற பக்தி துண்டினால் மட்டுமே இவ்வாறு நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மையின் ரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும். தேங்க்யூ மதுஜி. சோ பகவான் அழகா சொல்றாரு, பக்தியா தூ அனநியாய சக்தியா அகம் ஏவ விதோர்ஜுனா ஜாத்தும் திரஷ்டும் சா தத்வேனா பிரவேஸ்தும் சா பரந்தபா. எனதம்பு அர்ஜுனா, உன்முன் நிற்கும் என்னை களப்பற்ற பக்தி தொண்டில் மட்டுமே இவ்வாறு நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும் சொல்றது. ஆரம்பத்திலே வந்து கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு வந்து ஒரு திவ்ய சக்ஷுசை கொடுக்கிறார் இல்லையா. சோ அதே போல பகவானை நீங்க உணர வேண்டும் அல்லது அவரை வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னாக்கா அவர் சொல்றாரு, இந்த பக்தி தொண்டின் மூலியமாக நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவ்வழியாக மட்டுமே என்னை பற்றி உண்மையின் இரகசியங்களை உன்னால் இரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும். இந்த பக்தி தொண்டின் மூலியமாக தான் நீ வந்து என்னுடைய மிகப்பெரிய ரகசியத்திற்குள் நுழைய முடியும் என்று சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு என்பது பார்க்கலாம். ஓகே, படிங்க யாராச்சும். என்ன கடைசி நினைக்கிறேன், இது படிச்சிருங்க ஸ்லோகத்தை. படிக்கிறீங்களா? சர்வ
பல நுணத்தின் கலங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளான். எனக்காக அவன் நிச்சயமாக என்னை வந்தடைகிறான். மத்ஜி மத் கர்ம த்ரின் மத் பரவோ மத் பக்தா சங்க வர்ஜிதா நிர்வைர சர்வ பூதேசு யாசாமாம் ஏதி பாண்டவா. எனக்கு அன்பு அர்ஜுனா, எவன் ஒருவன் எனது தூய பக்தி தொண்டினால் ஈடுபட்டுள்ளானோ பலன் நோக்கு செயல்கள் மற்றும் மன அனுமானத்தின் கலகங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளானோ எனக்காக செயல்படுகிறானோ மற்றும் எல்லா உயிரிகளிடத்திலும் நண்பனாக உள்ளானோ அவன் நிச்சயமாக என்னை வந்து அடைகிறான். பகவான் சொல்றாரு, இதற்கு முன்னாடி ஸ்லோகத்திலேயே வந்து நம்ம வந்து இதை பத்தி தான் ஏறக்குறைய அவர் சொல்றாரு. இந்த பக்தியின் மூலியமாக அவருடைய ரகசியத்தை பத்தி நாம் அறிதலாம். அதே சமயத்தில் இந்த பக்தியின் மூலியமாக நிச்சயமாக என்னை வந்து அடைகிறான். ஏனென்றால் அவன் வந்து எனக்காக செயல்களை செய்கிறான், மற்ற உயிரினங்கள் மீது அவன் நண்பனாக இருக்கின்றான், அவன் நிச்சயமாக என்னை வந்து அடைகிறான் என்று 55 சொல்லி இந்த 11 அத்தியாயத்தை வந்து ஒரு நிறைவுக்கு நாம் வந்து கொண்டு வரலாம். அதாவது 11 அத்தியாயம் ஆரம்பத்துல வந்து அர்ஜுனன் வந்து கேட்கிறாரு, கிருஷ்ணா அவ்வளோ எல்லாம் பேசினீங்க, கொஞ்சம் சாட்சியை காமிங்கப்பா, அப்பதான் நாங்க நம்ப முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் வந்து அந்த காட்சியை பார்க்கறதுக்கான சக்தி அந்த திவ்ய சக்ஷுசியம் வந்து அர்ஜுனனுக்கு கொடுக்கின்றார். கொடுத்த உடனே அர்ஜுனன் வந்து ஆரம்பத்தில் வந்து திவ்ய அநேக திவ்யாபரணம் அந்த மாதிரி அநேக திவ்யமான ரூபங்கள், கண்களுக்கு ரம்யமாக இருக்கக்கூடிய ரூபங்களை பார்க்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் கோரமாக ஆகிறது. அப்புறம் நிறைய கைகள் நிறைய ரொம்ப விரிந்திருந்த ஒரு ரூபத்தை பார்க்கின்றார். அதை பார்த்தவுடன் இறுதியில் அவர் வந்து எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய பகவானுடைய கால ரூபத்தை பார்த்து அர்ஜுனன் கதிகலங்கி போய் அர்ஜுனன் திருப்பியும் அவருடைய சுயரூபத்தை கேட்கும் பொழுது பகவான் அந்த சாமசுந்தரன் ரூபத்தை வந்து அர்ஜுனனுக்கு காமித்தார் என்பதை பார்த்தோம். அதே சமயத்தில் இந்த ரகசியம், இது பெரிய ரகசியம், நம்ம வந்து ஒரு மணி நேரத்துல இதை பத்தி புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப பெரிய ரகசியம் இது வந்து அர்ஜுனனுக்கே வந்து புரிஞ்சுக்க முடியாத ரகசியம். அப்ப வந்து அவர் சொல்றாரு, இதை நீங்க புரிஞ்சுக்கலாம் எப்படின்னாக்கா வந்து என்னிடம் பக்தியோடு நீங்கள் சேவை செய்யும் பொழுது இதையும் புரிந்துக்கலாம், நீங்க வந்து இலக்கை உங்கள் வாழ்க்கையின் இறுதியில் வந்து அடைய முடியும் என்று பகவான் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்கிறார். அப்புறம் இதெல்லாம் பார்த்தவுடன் இந்த 11 அத்தியாயம் வந்து ஒரு நிறைவு. சோ இதுல வந்து 36 ஸ்லோகத்துல அர்ஜுன் சொல்லியிருப்பாரு, அர்ஜுனா வாச்சா ஸ்தானே ரிஷிகேஷ தவ பிரகத்யா ஜெகத் பிரஹர்ஷதி அனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதாய திஷோ த்ரவந்தி சர்வே நமஷ்யந்தி ச சித்த சங்கா. அர்ஜுனன் கூறினார், புலன்களின் அதிபதியே, உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகின்றது, அதன் மூலமே அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர். சித்தர்கள் மரியாதையுடன் உம்மை வணங்கும் அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமுற்று இங்கும் அங்கும் ஓடுகின்றனர். இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன என்று அவருடைய அந்த விஸ்வரூபத்திலே வந்து இதயம் வந்து அர்ஜுனன் வந்து சொல்கிறார் பகவானுடைய நாமத்துடைய பெருமைகளை பற்றி. சோ இதற்கு அது கதை கிளாஸ் வந்து ஒரு நிறைவுக்கு வருது. இந்த படம் வந்து பகவான் கிருஷ்ணனுடைய இந்த பிருந்தாவன லீலையில் வந்து ஒரு லீலை. சோ இது என்ன பண்றாரு, அவருடைய புகழாரங்களை வந்து அம்மா யசோதா காமிக்கிறார். ரெண்டு பேரும் வந்து கிருஷ்ணரும் பலராமர் அவருடைய சகாக்கள் எல்லாம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது பகவான் வந்து கிருஷ்ண திடீர்னு மண்ணை எடுத்து வாயில போட்டு சாப்பிடும் பொழுது பலராமர் போய் உடனடியாக அவங்க அம்மாட்டு சொல்றாரு யசோதா கிட்ட. யசோதா வந்து கேக்குறாங்க, என்ன வாயில, ஏன் கிருஷ்ணா, ஏன் கேட்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து வாயை துறக்கிறாரு. வாயை துறந்த உடனே வந்து இந்த அகிலன்கள் அனைத்தையும் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கிளிம்ஸா காமிக்கிறாரு. இதுதான் நம்மளோட சொல்றாரு, உலகமுண்ட பெருவாயா உகப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடசுல் ஒளிமூர்த்தி, நெடியானே அடியேனே துறதாய் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே குலத்துள் அடியே நுண்பாதம் கூடுமாறு கூடாய். உலகம் உண்ட வருவாயானாக்கா வந்து உலகத்தை உன் வாய்க்குள்ள வைத்திருக்க கூடிய பெருமானேன்னு வந்து நம்ம ஆழ்வார் வந்து திருவாயுமலையில சொல்றாரு. அப்படி வந்து யசோதா அம்மாவுக்கு வந்து அவருடைய இந்த ரூபத்தை வந்து ரொம்ப அழகா, அதாவது வந்து இந்த
அண்ட சராசங்களையும் வந்து அவர் வாயிலே வந்து காமிக்கிறாரு வந்து கிருஷ்ணன் விஸ்வரூபத்துடைய தொடர்ச்சியாக கனெக்ஷனாக வந்து பார்க்கலாம். சோ மீண்டும் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த கீதை நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க என்கிட்ட, நான் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு அனுப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் பேர் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க, நான் வந்து அனுப்பி விட்டுறேன் அதையும். இல்லைன்னா நீங்க தயவுசெய்து இப்பயே நீங்க ஆர்டர் பண்ணுங்க, ஏன்னா நான் இப்ப சொல்ற அந்த ஸ்லோகங்கள்லாம் நீ புத்தகம் படிச்சு பார்க்க முடியும், இந்த ஸ்லைட்ல வந்து அதெல்லாம் இல்லை. 46, 50 ஸ்லோகம், ஆரம்பத்துல 1வது, 2வது ஸ்லோகம், அர்ஜுனன் எப்படி கேட்கிறாரு, அதெல்லாம் வந்து புத்தகம் தான் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்க கிளாஸ் ஃபாலோ பண்றதுனால இப்ப நான் சொல்லும் பொழுது இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சாலும் நீங்க அத்தியாயம் முடிஞ்சா நீங்க வந்து கொஞ்சம் ரிஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே டக்குன்னு புரிஞ்சிடும். அப்புறம் லேட்டா நீங்க புக் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சோ அதாவது புத்தகம் இருப்பது வந்து ரொம்ப 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 முக்கியம். சோ யாருக்கு புத்தகம் இல்லையோ நீங்க தயவு செய்து இந்த கிளாஸ் முடிவுக்குள்ள ஒரு காப்பி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சோ மீண்டும் வந்து சர்டிபிகேட், சோ யாருக்கெல்லாம் வந்து இந்த கீதை இல்லையோ அல்லது ஸ்ரீமத் பாகவதம் நீங்க வந்து ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து நான் டெலிவரி பண்ணாம இருக்கேன், ஏன்னா அந்த இதுனால சூழ்நிலையினால. சோ இன்றைக்கு வந்து 11வது கிளாஸ், சோ நம்ம வந்து 11வது அத்தியாயத்தை முடித்துட்டோம். நாளைக்கு வந்து 12வது அத்தியாயத்தில் வந்து வெவ்வேறு வழிகள் பக்தி தொண்டுதான். 12வது அத்தியாயம் வந்து இந்த வெவ்வேறு வழிகளை பத்தி பகவான் வந்து சொல்வாரு. அந்த வெவ்வேறு வழிகள் பக்தி தொண்டில் வெவ்வேறு பாதைகள் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது என்னவென்று அவர் காமிப்பாரு. அப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நான் வந்து இந்த மாதிரி சேவை செய்யறேன், மக்களுக்காக சேவை செய்யறேன், செய்யும் தொழிலே தெய்வம், அதை பத்தி எல்லாம் வந்து நாளைக்கு வந்து அவர் வந்து அந்த சாட்ல காமிப்பாரு. இது வந்து எப்படி 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 எல்லாம் படிக்கட்டு மூலியமாக நாளைக்கு வந்து அதை பத்தி நாம வந்து பார்க்கலாம். சோ இன்றைக்குடைய கிளாஸ் வந்து ஒரு நிறைவுக்கு வருகிறது. உங்களுடைய நேரத்திற்கும் 10 நிமிஷம் லேட் ஆச்சு, மன்னிச்சுக்கங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய ஆர்வத்துக்கும் ரொம்ப நன்றி. சோ யாருக்கே ஏதோ கேள்விகள் இருந்தா நீங்க வந்து இப்ப கேட்கலாம். இப்ப வந்து கேள்வி டைம். ஆக்சுவலி வந்து இந்த 13வது அத்தியாயத்துக்கு மேல இன்னும் கொஞ்சம் தத்துவங்கள் அதிகமாக இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 13வது அத்தியாயத்துக்கு போகும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, டக்குனு இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு நீங்க கிளியர் பண்ணிக்க. ஏன்னா 13-18 வந்து ஞான யோகம். சோ நிறைய கொஞ்சம் தத்துவங்கள் அதிகமாக இருக்கும். இந்த முக்குணங்களை பத்தி பேசுவாரு, இந்த உடம்பு எதால செய்யப்பட்டது, உடம்புக்குள்ள என்ன இருக்கு, அதை பத்தி எல்லாம் வந்து இந்த 13-18 அத்தியாயத்துல நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் அதை பத்தி. சோ அதற்கு முன்பதாக உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா நீங்க இந்த ஸ்லோகத்தை அல்லது இந்த அத்தியாயத்தையோ இது எதையோ ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து தாராளமாக